ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு வெக்டர் லோகோ எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அது ரொம்ப 3D இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு வெக்டர் லோகோ. அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷேப் வந்து க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக நான் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பு வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். பார்த்துக்குங்க, ஒரு ரவுண்ட் ஷேப் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அப்புறமா வந்து நான் ஒரு ஷேப் டூல், அதாவது நீங்கள் டூல் பாக்ஸிலே பார்த்தீங்கன்னா தெரியும், பேசிக் ஷேப்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே கொஞ்சம், அதாவது ப்ராப்பர்ட்டி பாரில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் இந்த ஒர்க்குக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஷேப் வந்து இந்த ஒரு ஷேப்பை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன், கிளிக் பண்ணி அதை வேணால் நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மெத்தேடு தான், எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். பாக்கி நீங்கள் வந்து உங்களோட க்ரியேட்டிவ் மைண்டை பொறுத்து எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கணுங்க. இதை வந்து நமக்கு ஒரு கைட்லைன் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அதாவது அதை அலைன் பண்ணிக்கணும், அதாவது சென்டர் பாயிண்ட் நமக்கு வர்ற மாதிரி இப்படி அலைன் பண்ணிக்கோங்க. அதாவது அதோட எட்ஜ் வந்து, சாரி, அதோட சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம கரெக்டாக தெரியணும். அதுக்காகத்தான் இப்போ சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக தெரிஞ்சால் தான் அதை வச்சு நம்ம அடுத்த ஆப்ஜெக்டை அலைன் பண்ண முடியும். அதுக்காகத்தான் அந்த மாதிரி ஒரு, இப்போ ஜஸ்ட் நீங்கள் ஒரு உங்களுக்கு வேறு மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஜஸ்ட் வந்து கைட்லைனை யூஸ் பண்ணி அதோட பாயிண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணி சென்டர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி வைக்கிறேன். அடுத்து அந்த ரெண்டாவது க்ரியேட் பண்ண, ரெண்டாவது க்ரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஆங்கர் பாயிண்ட்டுக்கான ஒரு கார்னர் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி கரெக்ட் ட்ராக் பண்ணி இந்த ஆப்ஜெக்டோட சென்டரில் கொண்டு வந்து வச்சுருங்க. ஏன்னா இந்த ஆப்ஜெக்டை வேஸ்ட் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். அடுத்து வந்து அரேஞ்சில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது ஆல்ட் எஃப்7 கொடுத்தாலும் போதும். ஓகே, இந்த விண்டோ, இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் வந்து நீங்கள் அந்த ரொட்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் எத்தனை காப்பி வேணும் அப்படின்றத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம தேவைக்கு பொறுத்த அவ்வளோ, 50 100 20 10 நமக்கு தேவையானது. எனக்கு இப்போ ஒரு 20 நான் வந்து கொடுக்குறேன். இது வந்து எப்படின்னா ஒரு ரொட்டேஷன் டிகிரி பார்ப்போம் இல்லையா, 90 டிகிரி 180 டிகிரி அப்படின்னு அந்த மாதிரி உள்ள ஒரு அளவு தான். இதில் நான் வந்து 130, அதாவது 360 டிகிரி வச்சு ஃபுல், நம்ம ரொட்டேஷன்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி 360 டிகிரி வச்சு, அதாவது ஃபுல் ரொட்டேஷன் நமக்கு தேவை. அதனால தான் 360/20 அப்படி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணோம்னா அந்த ஆப்ஜெக்டை ஃபில் பண்ணி, அதாவது ரவுண்டு வந்து ரவுண்டு அதுவாக வந்து அப்ளை ஆகிக்கிறோம். நம்ம ரெண்டாவது க்ரியேட் பண்ண ஷேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக எத்தனை ஷேப் நம்ம வேணும்னு சொல்லியிருந்தோமோ, அதாவது 20 50. ஓகே, நான் இது வந்து ஒரு கலர் ஃபில் பண்ணுறேன். கலர் ஃபில் பண்ணிட்டு இதை வந்து நான் வந்து மெர்ஜ் பண்ணிடுறேன், அதாவது வெல்டு பண்ணிடுறேன். வெல்டு மெர்ஜெல்லாம் எப்படி பண்ணுறதுன்ற முன்னாடி ஒரு டியூட்டோரியலில் சொல்லியிருந்தேன். கவனிக்காதவங்க, அதாவது முன்னாடி பார்க்காதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அதை போய் பார்த்துக்குங்க, டவுட்ஸ் இருந்தால். ஓகே, இனி அதோட கார்னரை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்மூத் ஆக்குவோம். அதுக்கு வந்து டக்கர், அதாவது விண்டோ மெனுவில் டக்கர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, பாருங்கள், அதை கிளிக் பண்ணி அந்த ஃபில்லெட் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. ஓகே, அதில் வந்து நமக்கு தேவையான வேல்யூ வந்து நம்ம டைப் பண்ணி கொடுக்கலாம். அதாவது இப்போ 12 கிடக்கு, அது வந்து ரொம்ப என்லார்ஜாக கிடக்கு, அவ்வளவு தேவையில்லை. நமக்கு ஒரு 2 பாயிண்ட் கொடுத்து பார்ப்போம். 2 கொடுத்தாலும் ரொம்ப கார்னர் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. ஒரு 1.5 கொடுக்கலாம்.
அதுவும் கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. ஒன் ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்குங்க. அடுத்து ஒரு ரவுண்ட் ஷேப் கிரியேட் பண்ணுறேன். ஒயிட் கலர் ஃபில் பண்ணிவிட்டு அலைன் பண்ணிடுறேன். இந்த மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி கிரியேட் பண்ணிங்க. அப்போ ரெண்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பேக் மைனஸ் ஃப்ரண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஒயிட் ஆப்ஜெக்ட் வந்து பேக் சைடில் இருக்க அந்த ஆப்ஜெக்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் நமக்கு கட் பண்ணி கிடைக்கும். ஒரு ரவுண்ட் ஷேப்பும் கூட நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க சென்டர். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு ஸ்ட்ரோக் வந்து ஷார்ட்கட் F12 கொடுங்க, இல்லைன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார் இருக்கக்கூடிய ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நான் ஒரு 2, அது நம்மளோட தேவைக்கு பொறுத்து தான். ஓகே, இதை வந்து கன்வெர்ட் டு கர்வ் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்குங்க, அப்போ தான் நமக்கு வந்து அது எடிட்டபிளாக கிடைக்கும். நம்மளுக்கு இனி வந்து ஒரு டெக்ஸ்ட் தேவைப்படுது. டெக்ஸ்ட் நமக்கு தேவையானதை டைப் பண்ணிக்கலாம். ஆட்டோமொபைல்ஸ். ஓகே, டைப் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிறேன். உங்களுக்கு போதுமான அளவு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது ஒரு சிம்பிளான ஒர்க்கு தான், ரொம்ப ரொம்ப கன்ஸ்ட்ரக்ஷனாகவோ இல்லை ரொம்ப கஷ்டமானதோ செய்கிறது கஷ்டமான ஒர்க் கிடையாது. ஒரு சிம்பிளான ஒரு ஆர்ட் ஒர்க்கு தான், ஈஸியாக எல்லோரும் பண்ண முடியும். இது ஒரு அதாவது இப்போ நம்ம பயன்படுத்துகிற டூலெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடுக்கு தான், அதை வச்சு நம்ம பல நிறைய ஒர்க் நம்ம பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பேக்ரவுண்டை அந்த ஆப்ஜெக்டை வச்சு ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்டு போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் நமக்கு ஒரு ரெண்டு டெக்ஸ்ட் கூட தேவைப்படுது. ஒர்க் ஷாப் சின்ஸ் 1992. கட் பண்ணிக்கிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சின்னதாக்கிறேன். ஓகே, ஒரு ரவுண்ட் ஷேப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு அந்த டெக்ஸ்ட்டை வந்து அந்த அந்த பாத்தில் தான் நம்ம கொண்டு வர முடியும் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி. அதுக்கு வந்து டெக்ஸ்ட்டில் போய் ஃபிட் டு பாத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஷனில் நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். நமக்கு இதை வந்து வெர்டிக்கலாவா ஹாரிசன்டலாக எப்படி வேணாலும் நம்மளால் நம்ம தேவை தகுந்த மாதிரி மேலே இருக்க ப்ராப்பர்ட்டி பாரில் இருக்க மாதிரி நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆரம்பத்தில் பார்க்குறவங்களாக இருந்தால் ஒரு சில சந்தேகங்கள்லாம் வரும், அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னோட ஐடியாவுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஷேப் நான் கிரியேட் பண்ணுறேன். கொரண்ட்ராவில் நம்ம நிறையா எவ்வளோ ஒர்க்குகள் நம்ம பண்ணலாம், நல்ல எஃபெக்ட், நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர், நிறையா எஃபெக்ட் எல்லாம் நம்ம பண்ண முடியும். இப்போ இது வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து, அதாவது ஒரு டூல்ஸ்லேருந்து நான் ஆரம்பித்து நமக்கு அதாவது பேசிக்காக தெரியணுன்றதுக்காக பேசிக்கான டுட்டோரியல்லேருந்து போய்கிட்ருக்கோம். அடுத்து மேலும் மேலும் வந்து நம்ம அட்வான்ஸான டுட்டோரியல் ஒர்க்கு எப்படிலாம் பண்ணலாம், அட்வான்ஸான ஒர்க்கெலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து பேசிக்கான ஒரு கிளாஸ் தான் ஒர்க் போய்கிட்ருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், எப்படி எதை எப்படி பண்ணணுன்றதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தெரியும், இந்த ஒர்க்கு தெரியும் அப்படின்றம்போது உங்களுக்கு போராக தோணுச்சுன்னா நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க, பார்க்கணும்னு இல்லை. ஓகே, இது வந்து முழுக்க முழுக்க ஆரம்பத்துலேருந்து வர ஒரு முத முதல்ல வர ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது படிக்கிறவங்க கோரல்ரா படிக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் வந்து இதெல்லாம் தெரியாமல் நம்மளால் வந்து ஒரு டிசைன் வந்து பண்ண முடியாது. ஓகே, இப்போ நான் அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஸ்டார் ஷேப் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்படி அலைன் பண்ணிக்கோங்க. அலைன்மெண்ட்லாம் எப்படி பண்ணுறது, ஷார்ட்கட் வச்சுன்றதெல்லாம் முன்னாடி ஒரு டுட்டோரியலில் சொல்லியிருந்தேன், இங்கே சந்தேகங்கள் இருந்தால் முன்னாடி உள்ள டியூட்டோரியலில் போய் பார்த்துக்குங்க. இப்போ நான் அதோட ஷேப் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, ஓகே இந்த மாதிரி, தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், கொஞ்சம் சின்னதாக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு லோகோ பண்ணியிருக்கோம். சிம்பிளான ஒரு லோகோ தான், அதிகம் டைம்லாம் எடுக்காது, வேகமாக பண்ணி முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் மேலும் வீடியோ வேணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.